ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் டு டிடிஐடிஎஸ் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கேசட்டை வச்சு ரொம்பவே ஈஸியாக ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம் இந்த கிராஃப்ட்னும் சொல்லலாம் பெயிண்டிங் வீடியோன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம கேசட்டில் பெயிண்ட் தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் பெயிண்ட் பண்ணுறதுக்காக கீழே வந்து படக்கூடாதுன்ட்டு நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன் நீங்களும் கேலண்டர் ஏதாவது இருந்தால் அது கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா நியூஸ் பேப்பரையே கூட வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் பெயிண்ட் பண்ணி பார்த்தேன் கேசட்டில் வந்து ஒட்டவே இல்லை அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஃபிஃபிகால் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன் இது மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பெயிண்ட் பண்ணோம்னா ஒட்டுன்னு ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணுறேன் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கும் தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஃபிஃபிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு கோல்டன் கலர் தரேன் ஓகே பரவாயில்ல எப்பயுமே கோல்டன் கலர் வந்து அடிக்கிறப்ப விட காஞ்சக்கப்புறம்தான் நல்லா ஷைனிங்காக திக்காக தெரியும் அதனால் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கோல்டன் பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன் அது வந்து ரொம்ப தின்னாக இருந்தனால அது செகண்ட் கோட் பண்ணலான்னு அப்படியே வச்சுட்டேன் நெக்ஸ்ட் ஒரு கேஸுக்கு வந்து ப்ளூ கலரில் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன் கோல்டன் கலரை விட ரொம்பவே சூப்பராக ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து டபுள் கோட்டே பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக பெயிண்ட் வந்து பண்ண வந்தது அது வந்து கோல்டு கலருங்கிறனால ரொம்ப ஷைனிங்காக இருந்தனால அப்படி இருந்ததோ என்னவோ தெரியல ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ண எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஒரே கோட்லேயே ரொம்ப சூப்பராகவே அடித்தாச்சு ஓகே ரெண்டு பெயிண்ட்டுமே நல்லா காயணும் காய்ஞ்சக்கப்புறந்தான் இன்னும் நம்ம டெக்ரேட்டிவ் ஒர்க்லாம் பண்ணணும் இப்படி ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த கோல்டன் கலரை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டோமா அது காஞ்சக்கப்புறம் டபுள் கோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் அதையும் நம்ம இப்போ டபுள் கோட் பண்ணிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் இது காஞ்சக்கப்புறம் இப்படி தான் இருந்தது இதை வந்து நான் செகண்ட் கோட் வந்து ரொம்ப ஓவராக அடித்தனால அடியில் திரும்பவும் சீடி தெரிய ஆரம்பிச்சிருச்சு அது எண்டில் வந்து கொஞ்சம் சொதப்பலாக தான் முடிஞ்சது பெயிண்ட்டும் தீர்ற நிலமையில் இருந்தனால ஃபுல்லாக என்னால் பெயிண்ட் பண்ண முடியல இந்த மாதிரி தான் டபுள் கோட் கொடுத்தக்கப்புறமும் இருக்குது ஓகே நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி இருந்ததுன்னு காமிக்கிறேன் எனக்கு வந்து கோல்டன் கலர் கொடுத்தது சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை வேறு கலர் கூட கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது ஓகே இப்போ வந்து நான் ஃபுல்லாக கொடுத்துட்றேன் இப்போ நான் வந்து அந்த கோல்டன் கலரை அப்படியே வச்சுட்டேன் ப்ளூ கலருக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி இப்படி சென்டரில் நான் ஒட்டிக்கிறேன் அந்த இடையில் ஹோல் இருக்கு இல்லையா அது தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து நான் ஒட்டியிருக்கேன் நீங்கள் கார்ட்போர்டு கூட கட் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணி கூட இப்படி ஒட்டிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா மாதிரி த்ரீ டி அவுட்லைனர் இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் எனது வந்து காஞ்சிடுச்சு அதனால் என்னால் ஃபுல்லாகவே த்ரீ டி அவுட்லைனரில் பண்ண முடியல சென்டரில் மட்டும் ஏதோ கொஞ்சம் வந்தனால சென்டரில் மட்டும் நான் த்ரீ டி அவுட்லைனரில் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சீடியிலலாம் நான் வந்து டி அவுட்லைனர் வரலன்ட்டு பெயிண்டில் தான் பண்ணியிருக்கேன் நான் ட்ரை பண்ணேன் பட் வரவே இல்லை அப்புறம் எடுத்துட்டு பெயிண்ட் தான் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து வரைஞ்சிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ரங்கோலி டிசைன் மாதிரி தான் நான் ஃபுல்லாகவே இதுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த கேசட்டில் நான் வந்து பிங்க் கலர் ஏன் எடுத்தேன்னா ப்ளூ கலருக்கு பிங்க் கலர் வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பிங்க் கலர் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகே இந்த டிசைன்லாம் உங்களுக்கு பார்த்தா புரியும் நான் எப்படி போடுறேன்ட்டு நீங்களும் இதே மாதிரியே தான் போடணுன்னு இல்லை உங்களுக்கு பிடித்த டிசைன்ஸ் எது வேணாலும் போடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போட்டோம் இல்லையா அதுக்கு நடுவில் புள்ளிலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டியான டிசைன்ஸ்லாம் நான் போட்டுட்டேன் அது ரொம்ப சிம்பிளாக இருந்ததுனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக டிசைன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு அந்த கிளிட்டர் இருந்தது வந்து ரொம்ப லைட்டாக இருந்ததுனால நான் திரும்பவும் அது மேலேயே பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ கோல்டு கலர் வந்து இப்படி தான் இருக்குது பெயிண்ட்டும் ஓட்டில் அதே சமயம் பெயிண்ட்டும் தீர்ந்துருச்சு அதனால அது மறைக்கிறதுக்காக ஒரு பிங்க் கலரில் நான் பெயிண்ட் பண்ணிவிட்டேன் அப்புறம் ஒயிட் கலரில் பட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டாட் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ்க்கும் பட்ஸ் யூஸ் பண்ணியே நான் ஃப்ளவர் வந்து வரைஞ்சிட்டேன் கோல்டு கலர் பெயிண்ட் வந்து மெட்டாலிக் கலருங்கிறனால ஒட்டலைன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து நார்மல் கலர் பெயிண்ட்டையும் வந்து பண்ணிக்கோங்க மற்றபடி பிங்க் கலர் ப்ளூ கலர் இதெல்லாம் நல்லாவே பெயிண்ட் பண்ண வருது நெக்ஸ்ட் வந்து பர்மனண்ட் மார்க்கர் வச்சு நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன் அந்த பாட்க்கு கிளையெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு க்ரீன் கலரில் கீழே புல் மாதிரி போட்டிருக்கேன் அது வந்து பாட் பெருசாக இருந்தனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இது பண்ண வேண்டியதாக இருந்தது அப்புறம் அந்த கிளைகள்லாம் வந்து லீவ்ஸ் கொஞ்சம் வரைஞ்சிட்டேன் ஓகே இந்த மாதிரி டிசைன்ஸே தான் நீங்கள் பண்ணணும்னு இல்லை நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கூட பெயிண்டிங் வந்து பண்ணிக்கலாம் நடுவில் அந்த சென்டர் அந்த ஹோல் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் மறைக்கிறதுனாலும் மறைச்சிக்கலாம் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் ஓகே இப்போ வந்து இப்படி தான் இருக்குது நம்ம பெயிண்டிங் நான் வந்து வேறு மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் பண்ண மாதிரி ஒரு ரங்கோலி டிசைன் மாதிரி தான் நான் பண்ணணும்னு நினச்சேன் அந்த பெயிண்ட் தீந்தனால இப்படி டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் பண்ண பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு இதுவும் நல்லா தான் இருக்குது ஓகே நம்ம ரெண்டு இதுவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டி வாலில் ஹேங் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லைனா டேபிளில் கூட வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை